எல்லா டீட்டெயிலும் என் கையில இருக்கு சீதா. ஐயோ பாவம், ஒரு நல்லவள நான் இப்படி ஒரு குறுக்கு புத்திக்காரி ஆக்கிட்டனே. நீ ஒண்ணு கவலைப்படாத சீதா, இந்த பாவம் எனக்கு தான் வரும். ஏற்கனவே நீ நிறைய பாவம் பண்ணிட்ட, அதுக்கே உனக்கு தண்டனை காத்துட்டு இருக்கு. ஓ எஸ், ஐ அம் வெயிட்டிங். ஆனா சீதா, எத்தனை தப்பு பண்ணாலும் ஒரே ஜெயில் தான். ஐ டோன்ட் கேர், இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு, அதையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னா எல்லாமே கிளியர் ஆயிடும். என் ரூட் பக்காவா இருக்கு. நான் மிஸ்ஸஸ் வனிதா ராம் சக்கரவர்த்தி ஆயிடுவேன். சக்கரவர்த்தியோட ஏகபோக சொத்தெல்லாம் என்கிட்ட வந்துடும். இப்போ டெல்லியில நடந்த வேலைக்கு நீ உங்க அத்தை எல்லாருமே எங்க இருப்பீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஜெயில் தான். இந்த ட்ரக் கேஸ்ல நீ தான் சதி பண்ணிருக்கேன்னு நான் சட்டத்துக்கு முன்னாடி உன்னை கொண்டு போய் நிறுத்தி நிரூபிப்பேன். நீ அனுப்பின உன்னோட அந்த ரெண்டு ஆளுங்களையும் நான் பார்த்துட்டேன். இப்போ வர வழியில நான் பார்த்துட்டு தான் வரேன். இன்னைக்கு தப்பிச்சிட்டாங்க, ஆனா கூடி சீக்கிரம் என்கிட்ட மாட்ட தான் செய்வாங்க. அவங்க ரெண்டு பேரும் யாரு, எங்கிருந்து வந்தவங்க, உனக்கும் அவங்களுக்கும் என்ன டீலிங்க, எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கூடிய சீக்கிரம் நீ உள்ள போக போற பாரு. தயாராயிரு வனிதா. ரெண்டு பேரும் சீதா கண்ணுல போய் சிக்கிருக்கானுங்க, முட்டாள் பசங்க. என்கிட்ட பணத்தை வாங்கினவனுங்க எங்கேயாவது போய் தொலை வேண்டியதானே. இவனுக்கு எதுக்கு சீதா கண்ணுல மாட்டினானுங்க? இவனுங்களை விட்டு வச்சிருக்கிறது எனக்கு தான் ஆபத்து. அவனுங்களோட கணக்க முடிக்கிறேன். பிரியா, சாமி கும்பிட்டு வந்துட்டியா? ஆமா மாமா, ஆனா பலன் தான் கிடைக்கல. ஏன் பிரியா இவ்வளவு வருத்தமா பேசுற, என்னாச்சு? ஒன்னும் நடக்கல மாமா. ரவி ஜெயில இருந்து வந்துருவாருன்னு ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்தேன், ரவி வரல. ஒரு வருஷமாவது சீதா ஜெயில இருப்பா, அவ்வளவு சுலபத்துல ஜெயில இருந்து வர முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா சீதா ஜாமீன்ல வெளியே வந்துட்டா. வெறும் அடிதடி கேஸ் தான் ரவி மேல. இன்னும் ரவிய வெளியே விட மாட்டேங்கிறாங்க, ஜாமீனும் தர மாட்டேங்கிறாங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்களும் ரவி மேல அக்கறையா? ரவிய வெளியே எடுக்கிற மாதிரி தெரியல. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல மாமா. ட்ரக் கேஸ்ல உள்ள போன சீதாவை வெளியே எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு ரவிய எடுக்க தெரியாதம்மா? எல்லாரும் சதி பண்றாங்க பிரியா, உனக்கு எதிராக எல்லாருமே சதி பண்றாங்க. உன்னை படிக்க விட மாட்டேங்கிறாங்க, சந்தோஷமா வாழ விட மாட்டேங்கிறாங்க. ஆமா மாமா, எனக்கு இப்ப ரவி வெளியே வந்தாலே போதும். பாவம் ரவி, ஜெயில என்ன பண்றாரோ. நீ ரவிய பத்தி எப்படி கவலைப்பட்டு இருக்க? ஆனா ரவி, எனக்கு தெரியும் அவரோட அண்ணனை பத்தியும் அண்ணிய பத்தியும் தான் கவலைப்பட்டு இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்காக நீ கவலை பண்ணுமா பிரியா? அதெல்லாம் இப்ப பேச வேண்டாம் மாமா. முதல்ல ரவிய ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்கு ஏதாவது உருப்படியா ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்க. இந்த கோயில் அங்க பிரதர்ஷனம் பண்ற ஐடியா எல்லாம் வேண்டாம். ஒரு ஐடியா இருக்கு பிரியா. என்னமாமா அது? எனக்கு தெரிஞ்ச பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒருத்தர் இருக்காரு, அவர் நினைச்சாருன்னா ஒரே நிமிஷத்துல ரவியை வெளியில கொண்டு வந்துருவாரு. அப்படியா? ஆமா பிரியா, அவர் சொன்னார்னு வச்சுக்கோ, லெவல் கிராசிங் ரயில்வே கேட்ல இருந்து சென்ட்ரல் ஜெயில் கேட் வரைக்கும் எது வேணா திறக்கும்.